ஆபிரகாமுக்கு இரண்டு குமாரர். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே, மகிந்திரு கற்ப வேதனைப்படாதவளே, களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கைப் போல வாக்குத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய குமாரனுடைய சுதந்திர வாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். கலாத்தியா தேசத்தில் உள்ள விசுவாசிகளில் சிலர் தங்கள் ரட்சிப்புக்கு கிறிஸ்துவை மாத்திரமே விசுவாசிக்கிறார்கள். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும் என்று நம்புகிறார்கள். வேறு சிலரோ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தோட யூத மார்க்கத்து உபதேசமும் தங்கள் ரட்சிப்புக்கு தேவை என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் மாத்திரமே தாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும் என்று நம்புகிறார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை பவுல் இங்கு தெளிவுபடுத்துகிறார். இதற்காக ஈசாக்கு இஸ்மவேல் ஆகியோரின் சரித்திரத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள் என்று பவுல் அவர்களிடம் கேட்கிறார். நியாயப்பிரமாணத்தில் ஆபிரகாமுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்களில் ஒருவனாகிய இஸ்மவேல் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், மற்றொரு குமாரனாகிய ஈசாக்கு சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தான், ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். மாம்சத்தின்படி பிறப்பது என்பது இயற்கையாக பிறப்பதை குறிக்கும். ஆனால் ஈசாக்கோ இயற்கையாக பிறக்கவில்லை. சாராளுக்கு குழந்தை பெறுவதற்கான சரீர பலன் இல்லாத போது வாக்குத்தத்தின்படி ஈசாக்கு பிறந்தான். அப்போஸ்தலர் பவுல் இந்த சம்பவத்தை ஒரு உருவமாக விளக்கி சுவிசேஷத்திற்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை எடுத்துச் சொல்கிறார். ஆகார் சாராள் ஆகிய இரண்டு ஸ்திரீகளும் இரண்டு ஏற்பாடுகளாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இரண்டு உடன்படிக்கைகள். ஆகார் சீனாய் மலையில் உண்டான உடன்படிக்கைக்கு ஒப்புமையாக இருக்கிறாள். சீனாய் மலையில் இருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கையானது அடிமைத்தனத்திற்கு உள்ளாக பிள்ளை பெறுகிறது. மனுஷரை நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்துகிறது. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அது இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு ஒப்புமையாக இருக்கிறது. ஆகார் தன் பிள்ளைகளோட அடிமைப்பட்டிருக்கிறாள். ஆகாரும் அவருடைய பிள்ளைகளும் அவர்களுடைய அடிமைத்தனமும் யூதருடைய தற்போதைய நிலைமையை வெளிப்படுத்துகிறது. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை பற்றி கொண்டு அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளையும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். சாராளோ சுயாதீனம் உள்ளவள். இவள் மேலான எருசலேமுக்கு ஒப்புமையாக இருக்கிறாள். மேலான எருசலேமில் நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனம் இல்லை. பாவத்தினால் உண்டாகும் சாபம் இல்லை.
மேலான எருசலேமே நம் எல்லோருக்கும் தாயானவள். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதன் மூலமாக யூதரும் புறஜாதியாரும் மேலான எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். இது விசுவாசிகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுவே உண்மையான சுயாதீனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்வது அடிமைத்தனம். அப்போஸ்தலர் பவுல் விசுவாசிகளுடைய சுயாதீனத்தை சொல்லுவதற்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை இங்கு மேற்கோளாக எழுதுகிறார். பிள்ளை பெறாத மலடியே, மகிழ்ந்து பாடு. கர்ப்ப வேதனை படாதவளே, கம்பீரத்து பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:1. அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியா தேசத்து விசுவாசிகளுக்கு அவர்களுடைய சுதந்திரத்தை தெளிவுபடுத்துகிறார். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை உறுதி பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நம்முடைய ஜீவியத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் மாத்திரமே நமக்கு இரட்சிப்பு உண்டு என்றும், இதன் மூலமாக மாத்திரமே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும் என்றும் நம்புகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்கிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். வாக்குத்தத்தின் பிள்ளைகள் சுதந்திரவாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் சில துன்பங்கள் உண்டு. மாம்சத்தின்படி பிறந்தவனாகிய இஸ்மவேல் ஆவியின்படி பிறந்த ஈசாக்கை அப்பொழுது துன்பப்படுத்தினான். அதுபோலவே இப்பொழுதும் நடந்து வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உலக பிரகாரமான ஜனங்கள் மூலமாய் துன்பங்களை அனுபவிக்கிறோம். இதற்காக நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. இதை குறித்து வேதமும் இவ்வாறு தெளிவாக சொல்லுகிறது. சாராள் ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். ஆதியாகமம் 21:10. அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய குமாரனோட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. அப்போஸ்தலர் பவுல் ஆபிரகாமின் இரண்டு குமாரரை பற்றி சொல்லிவிட்டு கலாத்தியருக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லுகிறார். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளையாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நாம் வாக்குத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆவியின்படி பிறந்திருக்கிறோம். சாராள் புதிய உடன்படிக்கையையும் ஆகார் பழைய உடன்படிக்கையையும் பிரதிபலிக்கிறார்கள். ஆகார் மோசையின் பிரமாணத்திற்கு ஒப்பானவள். மோசையின் பிரமாணம் அடிமைத்தனத்திற்கு உள்ளாக பிள்ளை பெறுகிறது. சாராள் புதிய பிரமாணத்தை வெளிப்படுத்துகிறாள். அடிமைத்தனத்தில் இருந்து இந்த பிரமாணம் நம்மை விடுவித்து தேவனிடத்தில் கொண்டு வருகிறது. புதிய பிறப்பின் மூலமாக புதிய பிரமாணம் நம்மை தேவனுடைய புத்திரர்களாக ஆக்குகிறது. பழைய உடன்படிக்கை அகற்றப்பட்டுவிட்டது. இனிமேல் அது அமுலில் இல்லை. சடங்குகளையும் பண்டிகைகளையும் கொண்டாட வேண்டும் என்னும் அடிமைத்தனத்திற்குள் நியாயப்பிரமாணம் பிள்ளைகளை கொண்டு வருகிறது. பழைய பிரமாணம் பூமியில் உள்ள எருசலேமிற்கு ஒப்பானது. இது தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ விசுவாசிகள் வாக்குத்தத்தின் பிள்ளைகள். ஈசாக்கை போல புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஈசாக்கை துன்பப்படுத்தினது போல நம்மையும் துன்பப்படுத்துவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் மனுஷர்கள் மறுபடியும் பிறந்தார்கள். சிலுவையில் வரப்போகிற நியாய தீர்ப்பை விசுவாசித்து அவர்கள் புதிய பிறப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கும் நாமோ நமது புதிய பிறப்பிற்கு கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். ஆபிரகாமின் வீட்டில் இருந்து ஆகாரும் இஸ்மவேலும் வெளியே துரத்தப்பட்டார்கள். ஈசாக்கோடு அவர்களுக்கு சுதந்திர வீதம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இது போலவே மோசையின் பிரமாணத்தையும் சுவிசேஷத்தையும் கலப்படம் பண்ண முடியாது. இவ்விரண்டும் வெவ்வேறு உடன்படிக்கைகள். பழைய உடன்படிக்கை அகற்றப்பட்டது. புதிய உடன்படிக்கை மட்டுமே தற்பொழுது அமலில் உள்ளது.